முதல் 10 இயல் எண்களின் திட்ட விளக்கம் காண்க. முதல் எண்களின் திட்ட விளக்கம் √(n²-1)/12. புரியுதா? புரிஞ்சதா புரியா? ஃபைண்ட் தி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ். புரியுதா? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர் என்னது? √(n²-1)/12. இப்ப கவனிங்க, n இருக்கிற இடத்துல நம்ம என்ன அப்ளை பண்ணணும்? 10. √(10²-1)/12. 10² எவ்வளவு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. பார், நம்பரை பார், 99. இங்க போக கூடாது. புரியுதா? அதனால என்னது? 8, 12, 96. மீதி எவ்வளவு? 3, 4 போச்சுன்னா 3. புள்ளி வச்சுட்டு என்ன சேர்க்கணும்? இப்ப 30. மறுபடி 1, 2 போலாமா? 3க்கு 5, 12, 60. அப்ப என்ன இங்க ஆன்சர்? √8.25. இதுக்கு நீ என்ன கண்டுபிடிக்கணும்? வர்க்கமூலம், ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நல்லா கவனிக்கணும். 8.25. இது டெசிமல் பாயிண்ட், தசம புள்ளி. தசம புள்ளிக்கு அப்புறம் எப்படி எடுக்கணும் எண்களை? 2, 2 எண்களா எடுக்கணும். இங்க வந்து தசம புள்ளிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எண்களின் தொடக்கத்துல இருந்து, பிகினிங்ல இருந்து 2 டிஜிட்ஸ் எடுப்பேன். இங்க இப்போ 1 டிஜிட் தான் இருக்கு, 1 இலக்கம் தான் இருக்கு. அதனால நமக்கு அதை பத்தி கவலை. 2, 2, 4. ஏன் 3, 3 எடுத்தீங்கன்னா என்ன ஆயிடும்? 9 தான். 3, 3 = 9 போயிடும். அப்ப 2, 2 = 4. ரிமைண்டர் என்னடா கண்ணு? 8ல 4 போச்சுன்னா 4. எத்தனை இலக்கங்களை நீ கீழே இறக்கணும்? 2 டிஜிட்ட கீழே இறக்கணும். எடுத்து பார்க்கலாம். புரியுதா? 8 இல்லாட்டி 9 தான். ஏன்னா 40 வரக்கூடாது. 2 இது
புரிஞ்சுதா புரியலையா? அப்ப எட்டு. அப்ப இங்கே என்ன பண்ணும்? இப்ப இங்க நான் முப்பத்து எட்டு முப்பத்தி ரெண்டு என்ன பண்ணுன நான் பெருக்கி பார்த்தேன். எதுக்காக? என் நம்பர் என்னன்னு டிசைட் பண்றதுக்காக, நம்பர் என்ன வரணும்ன்றதுக்காக தான். இப்ப எதை எதையும் பெருக்கணும். இப்ப நம்பர் டிசைட் பண்ணிட்டோம், எந்த நம்பர் போடணும் டிசைட் பண்ணிட்டோம். இப்ப எந்த எண்ணை எந்த எண்ணையும் பெருக்கணும். எந்த எண்ணம் போட்டீங்களோ அது ரெண்டையும் தான் பெருக்கணும். கரெக்டாடா? எட்டு எட்டு மீதி எட்டாவது முப்பத்தி ஏழு. புரியுதா? எயிட் போர் சார் தேர்ட்டி டூ. முப்பத்தி ரெண்டையும் ஆறையும் கூட்டினோம்னா